அடுத்து செம்மொழி மாநாட்டில் நடைபெறுற நிகழ்ச்சியில் என் பேரே இல்லை. அதில் பட்டிமன்றம் சாலமன் பாப்பியா தலைமையில் இருக்க பட்டிமன்றத்தில் யாராரோ பேசுகிறாங்க, என் பேர் இல்லைன்ட்டு பக்கத்தில் தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவரே, நீங்கள் என்னுடைய ரசிகர், செம்மொழி மாநாட்டில் என் பேச்சை என் பட்டிமன்றத்தை அல்லது என் பேச்சு இல்லாமல் நீங்கள் நோட்டீஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னு. அப்படியா, உன்னைய கூப்பிடலையா? சண்முகநாதன், இங்கே வாங்க. யார் யார் பட்டிமன்றத்தில் பேசுகிறது, இந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னார். அந்த லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு அதில் தலைப்பு வந்து மக்களின் வாழ்க்கையை பெரிதும் சீர்படுத்துவது பத்திரிகைகளாக, திரைப்படமாக, தொலைக்காட்சியாக. அதில் பத்திரிகைகளைங்கிற அணியில் வந்து நக்கீரன் கோபால், திருப்பூர் கிருஷ்ணன், அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. தொலைக்காட்சி அப்படிங்கிற அணியில் வந்து எஸ் வி சேகர், அன்னைக்கு திமுகவில் இருந்தார். அவர் நம்ம நடிகை அவர்கள், இப்போ இன்றைக்கி பிஜேபியில் இருக்காங்க குஷ்பு அவங்க. அதுக்கப்புறம் திரைப்படமேங்கிறதுல பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகர் இப்படின்னு ஒரு லிஸ்ட் இருந்தது. உடனே தலைவர் அதை பார்த்துட்டு குஷ்புங்கிற பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு ப்ரெஸ்ஸில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, அந்த செம்மொழி மாநாட்டில் நான் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தது அந்த தெக்கித்தி பொண்ணு சீரியலில் அந்த 1000வது எபிசோடில் நான் பேச வந்தது தான். அந்த ஹீரோ சங்கரபாண்டி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆடுகளம் போன்ற மிகப்பெரிய வெற்றிகரமான திரைப்படங்களை தயாரித்த அன்பு சகோதரர், தயாரிப்பாளர் கதிரேசன், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பேச வந்த என் தம்பி காதல் சுகுமார், திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அருமை சகோதரி தீப்தி, அவங்க வந்து பஞ்சாபியாக இருந்தாலும் இந்த டப்பாங்குத்தில் நாட்டுப்புற டான்ஸ் ஆடினது உண்மையிலே அவங்கள ரொம்ப பாராட்டணும். இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர், நம்ம மதுரை மாவட்டத்தின் கலையை முறைப்படி கற்று ஆடியதற்கு உண்மையிலே அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஒரு பெரிய பிரேக்காக அவங்களுக்கு இது அமையும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டப்பாங்குத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் நம்ம நரிக்குறவ சகோதரர்கள்லாம் ஒரு கழுத்தில் ஒரு டப்பா போட்டிருப்பாங்க, டால்டா டப்பா. அந்த டப்பாவை தாளம் போட்டு தாளம் போட்டுக்கிட்டு தான் அவங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு டால்டா டப்பாவை போட்டு ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆரும் ரெண்டு முதலமைச்சர் ஒரு நாட்டுப்புற பாட்டை அன்னைக்கு பாடி பயங்கர பிரபலியம் பண்ணாங்க. நாங்கள் புதுசா, நாங்கள் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாலோ, டமுக்கடி பாண்டியாலோ, டமுக்கடி பாண்டியாலோ, டமுக்கடி பாண்டையாலோ, ஏ சிங்கி ஏ சிங்கா, ஏ சிங்கி ஏ சிங்கா, தேற்றே ஆடும் அந்த அந்த பாட்டு வந்த சமயத்தில். நாட்டுப்புற பாட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையோட கலந்தது. என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம், காலையில் திடீர்னு எனக்கு இருமல் வந்து ரொம்ப சோகம்லாம் போய் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். டாக்டர் சொன்னார் இன்றைக்கி எங்கேயும் போக வேணான்னார். முக்கியமான நிகழ்ச்சி, என் வாழ்க்கையில் நன்றி கடன் செலுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி இது. அதனால் இந்த இடத்துக்கு நான் போய்த்தான் ஆவேன். அந்த மேடையில் நான் வந்து பயங்கர இருமி இருமி மணி யோசை கேட்டு எழுந்து பாட்டு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பேசிட்டு வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த தாய் போன்ற ராம்ஜி ஆடியோ நிறுவனம் தயாரித்த அந்த படத்தில் வாழ்த்தி பேசணும்னு வந்தேன். நாட்டுப்புற பாட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையோட கலந்தது. உதாரணத்துக்கு ஒரு தாலாட்டு பாட்டு, இப்போ புருஷன் பெண்டாட்டு ரெண்டு பேரும் பாடுறாங்க, ஒரே ஒரு பிள்ளை, அந்த அம்மா பாடுது, மாமே அடிச்சாரோ மல்லியப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூந்தண்டாலே, வெண்ணையில விலங்கு பண்ணி வெயிலில ஓட்டு வைப்போம், ரே 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 ரே. அந்த அம்மா பாடுதில்ல, புருஷன் பேசாமல் இருக்க வேண்டியான, அவன் தொட்டியை வாங்கி என்ன பாடுறான் தெரியுமா, ஆறு அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானே அழுகிறாண்டி, தம்பி தோனை வேணுமுன்னு, தம்பி தோனை வேணும். அடுத்த பிள்ளைக்கு விட்டு எங்கே போடுறேன் பாருங்க, அவனா கேட்டான் எனக்கு தம்பி வேணும்னு.
அவன் கேட்டான்ட்டு பாடி அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணுறான் பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு தாலாட்டு பாட்டில் தன்னுடைய மனைவிக்கு அந்த சிக்னல் கொடுக்குறான் பாரு. இதே மாதிரி ஒப்பாரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிழவியை ஒப்பாரி வைக்கிறேன்ட்டு அது ஒரு படத்தில் கூட வந்துச்சு, கரையெல்லாம் செண்பகப்புங்கிற படத்தில் ரெண்டு கிழவி ஒப்பாரி வைக்கிங்க. யா ராசா நீ யான இல போனாலும் யா பூன இல போனாலும் யா அந்த எதுக்கு தெரியுமா? அடுத்தவர் என்னன்னு சிந்திக்கிறதுக்கு கேப்பு. நீ எங்கிருந்து ராசாங்க என்னையா நீ பண்ண இல அப்படிங்கிறதுக்குள்ள அடுத்த வரிய திங்க் பண்ணிடுவாங்க. இப்படி கட்டி பிடிச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பந்தலில் பார்க்குதுங்க பாவக்கா காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஒரு கிழவி பாட்டை மாற்றிட்டா, பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா அப்படின்னு. இன்னொரு கிழவி போகையில் பார்த்துக்கிருவான் போகையில் பார்த்துக்கிருவான். வீட்டுக்கார கிழவி நோட் பண்ணிட்டா, இவ இளவை பாடுறதுக்கு போல பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுகன்ட்டு உள்ள பூந்து தொட்டை என்ன வெட்டி புடுவேன் தொட்டை என்ன வெட்டி புடுவேன் விதைக்கில் விட்டிருக்கேன் எடிவட்ட சிரிக்கியலா இளவை மட்டும் பாடுங்கடியாய் அப்படின்ட்டு அந்த கிழமை இறங்கி நடந்து அவரே போயிட்டார் சுடுகாட்டுக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக பாவக்காயை கொள்ளையடிச்சிட்டு வாங்கடின்ட்டு தன்னுடைய சொந்த கருத்துக்களை நாட்டுப்புற பாட்டில் ஏற்றி பாடுவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உண்மையிலே இந்த டப்பாங்குத்து படத்தினுடைய கதாநாயகன் சங்கரபாண்டியாக இருக்கலாம், கதாநாயகி தீப்தியாக இருக்கலாம், உண்மையான கதாநாயகன் யாருன்னா என்னுடைய தம்பி சரவணன் தான். இன்னும் அருமையான ஒரு 15 பாடல்களை ரொம்ப அருமையாக இசையமைச்சு அவங்களோட நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கேன் பாட்டு மன்றம். இப்போ அந்த ஒரு தொடர்ச்சி தான் அண்ணன் பாடுறப்ப நான் வாசிப்பேன் அப்படின்ட்டு தபேல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மூட்டையை கட்டிட்டாங்க. ஆனால் கணேசன் அண்ணனுக்கு நான் வாசிக்கணும் அப்படின்ட்டு அண்ணே ஒரு சுதியா ரெண்டு சுதியா மூணு சுதியா இதில் சுதியெல்லாம் கிடையாது நீ வைக்கிறதாண்டா சுதின்ட்டு நீ ஒரே ஒன்று மட்டும் வையே நான் சேர்ந்துக்கிறேன் உன் சுதியில் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நாட்டுப்புற பாடல்ங்கிறது மனிதனுடைய மனதில் அவனுடைய வாழ்க்கையிலேருந்து உற்பத்தி ஆகிறது. உண்மையிலே இது மாதிரி ஒரு படத்தில் 15 பாட்டுங்கிறது முன்ன சிவகவின்னு தியாகராஜ பாகவதர் படத்தில் 27 பாட்டு இருந்துச்சு. தொட்டதுக்கெல்லாம் பாட்டு, அம்மாவை பார்த்தோன்ன பாட்டு, அப்பாவை பார்த்தோன்ன பாட்டு, நடந்து போகிறதுக்கு ஒரு பாட்டு, உட்கார்றதுக்கு ஒரு பாட்டு, காயம்பட்டு ஒரு காலில் அப்படியே அடிபட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு நடந்து வருவார், அந்த நேரத்தில் பாடிட்டு வருவார். பக்தி பாட்டு, ஹிந்தி பாட்டு, பக்தி பாட்டு அவங்க பாடுற ஒரு ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். ஒரு அருமையாக கஷ்டப்பட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாடிருப்பார். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அப்படின்னு பாடியிருப்பார். ஆனால் அவங்க ஸ்டைலில் திருப்பதி மலை வாழ வெங்கடேசா திருமகள் மனநாட சேனைபாசா ஏல மலை வாசா திருப்பதி மலை வாழ வெங்கடேசா சீர்காழி கோவிந்தராஜன் கேட்டாருன்னா நம்ம பாடின தானா அது அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு அந்த பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஹிந்தி பாட்டை கூட விட மாட்டாங்க. சந்தாவோ சந்தா சந்துக்குள்ள வந்தா சந்தாவோ சந்தா சந்துக்குள்ள வந்தா சந்துக்குள்ள 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 அப்படின்னா அந்த குரூப்பு பூரா ஆகா என்னமோ பாட போறாண்டான்ட்டு. சந்துக்குள்ள வந்தா நீ நான் சேர்ந்தா ஆடலாமா பேந்தா அப்படின்னா அப்போ வந்து குளிப்பேந்தா கட்டப்பேந்தான்னு ரெண்டு குண்டு விளாடுவான். அதனால் சந்தாவோ சந்தா சந்துக்குள்ளே வந்தா அந்த சந்துக்குள்ளே வந்தாங்கிறத 20 தடவை அழுத்தி அழுத்தி பாடுவார். சந்துக்குள்ள வந்தா சந்துக்குள்ள சந்துக்குள்ள அப்படியே அந்த விடிய விடிய அந்த மக்களை அவ்வளவு லைவாக வச்சுருப்பாங்க. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்தாஸும் இவங்க ஜானகியும் பாடின பாட்டு சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா அப்படின்னு ஒரு பாட்டு. அது அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அந்த மக்களை ரசிக்க வைக்கிறதுக்கு அவங்க டைப்பில் பாடுவாங்க. சொர்க்கத்தின் திறப்பு விழா இது சொர்க்கத்தின் திறப்பு விழா அடியாய் சொர்க்கத்தின் திறப்பு விழா அடியாய் சொர்க்கத்தின் திறப்பு விழா அப்படின்னு திறப்பு விழா பக்கத்தில் வந்து திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா
பக்கத்தில் பைப்பு கொலா அடிச்சுக்கலாம் கழுவிக்கலாம் பார்வைக்கு இன்ப உலா அப்படின்ட்டு அந்த பாட்டோட லிரிக்கையே மாற்றி அந்த ஜனங்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சு என்ன என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு தெரியுமா. விடிய விடிய நான் உட்காந்து பார்த்த ஒரு ரசிகனுங்கிறதுனால அந்த கலைஞர்களை உண்மையிலே அவங்க இருக்கிற பக்கம் நான் வந்து கும்பிட்றேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் மக்களை ரசிக்க சிரிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அது அந்த கலைஞரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த நாட்டு அந்த தெருக்கூத்து கலைஞர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு 15 நாட்டுப்புற பாடல்களையும் அதில் அறிமுகப்படுத்தி ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை வந்து இதில் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அதில் வந்து கொஞ்சம் செக்ஸியான டயலாக்லாம் இருக்கும். ஒரு பாட்டை அப்படியே பாதியில் நிப்பாட்டிட்டு அடுத்ததை சொல்கிறதுக்கு அப்படியே கேப் விட்டுக்கிட்டே இருப்பார். மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் சிக்கான் சிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் சிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் சிக்கான் மழை பெஞ்சு ரோடெல்லாம் தண்ணி அப்படின்னு நிறுத்த அடுத்து என்ன சொல்ல போகிறாரோன்ட்டு இந்த குரூப்பு பூரா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்ல போகிறார் போல இருக்குன்ட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் வேற ஒன்றை பாடிட்டு இருப்பார். இப்போ கூட உனக்கு எனக்கும் சண்டை உடைய போகுது மண்டைன்னு வரும் அதில். ஆனால் அவங்க வேற என்னத்தையும் எதிர்பார்த்து உட்காந்துருப்பேன். காரணம் அந்த தெருக்கூத்து பார்க்க வந்த கலைஞர்களுடைய மனநிலை எல்லாம் ஒன்றா இருக்கா. தண்ணியை போட்டு உட்காந்து அந்த ஆடுற கலைஞர்களை வித்தியாசமான பார்வையில் பார்ப்பாங்க. இதையெல்லாம் மீறி விடிய விடிய அவங்கள மகிழ்ச்சி படுத்திட்டு இருப்பாங்க பாருங்க. வந்து பணம் குத்துறேன்ட்டு கண்ட இடத்துல கையை வைப்பேன். அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சார்பாக இந்த 50 ரூபாய் அப்படின்ட்டு அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே இது பண்ணி அந்த பிள்ளைய தொடுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. அதையெல்லாம் மீறி அந்த கலைஞர்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துறது தவிர வேற ஒன்றும் இருக்காது. காரணம் என்னன்னா மனிதனுக்கு அந்த நேரம் காமம் உச்சத்தில் இருக்கிற நேரம் அது. ராத்திரி 10 to 2 வரைக்கும் இந்த காமம் எப்படியப்பட்டதுங்கிறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். தன்னுடைய சீடர்கள்லாம் இளம் வயது சீடர்கள், அவங்க பூரா வந்து அவங்க மடத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க சீடர்கள்லாம் வந்து அவர் குருஜி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, குருஜி நாங்களே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம், எங்களால் முடியல, ஒரு வயசான பாட்டியை வேலைக்கு வைங்க. அவங்க நாங்கள் ஒன்றும் கெடுதல்லாம் பண்ண மாட்டோம், அதனால் ஒரு 60-70 வயசு இருக்கிற ஒரு பாட்டியை வேலைக்கு வைங்க, நாங்கள் சமையலுக்கு மட்டும் அவங்க பண்ண அப்படின்னு அவர் சொல்லி, வேணாண்டா நீங்கள்லாம் மனசு பக்குவமாக இருக்கணும், அதனால் அதெல்லாம் கிடையாது. 60-70 வயசு பாட்டி நீங்கள் என்ன நீங்கள் அதுக்கு ஒரு பரிச்சை வச்சுருக்காரு. ஒரு நாள் இவங்களுக்கு பூரா ராத்திரி படுக்க போகிறப்ப நிறைய உப்பு போட்டு தண்ணியை கொடுத்து கொண்டு போய் ஒரு ரூமில் படுக்க வச்சிட்டார். உப்பு தண்ணியை குடித்தா தாகம் எடுக்கும், உப்பு போட்ட தண்ணியை குடித்தா விடிய விடிய தாகம் எடுக்கும். அதனால் அந்த ரூமை வெளியில் பூட்டிட்டு சாணி கரைச்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்து ஒரு அண்டாவில் வச்சுட்டார். இவனுங்களுக்கு தாகம் எடுத்து வெளியில் வந்து பார்க்குறாங்க, ரூமு பூட்டியிருக்கு, குடிக்க ஒன்றுமே இல்லை, எச்சியை முழுங்கி முழுங்கி பார்க்குறாங்க, வாயெல்லாம் ட்ரையாக இருக்குது, பார்க்குறாங்க சாணி கரைச்ச தண்ணி இருந்திருக்கு, தாகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு சாணி தண்ணி எடுத்து எடுத்து குடித்து ஒரு அண்டா முழுதும் காலி பண்ணிட்டாங்க. எவ்வளோ காலையில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்திருக்கார். நான் என்ன சொன்னேன், 60 வயசு பாட்டியை நீங்கள் வேலைக்கு வைக்கணும்னு சொன்னீங்களே, வச்சுருந்தா என்னடா ஆயிருக்கேன், தாகம்னு தெரிஞ்சிருந்து சாணி தண்ணியாக இருந்தாலும் குடிச்சிங்களா இல்லையா, அப்போ அந்த பாட்டியை வேலைக்கு வச்சுருந்தா என்ன இருக்கணும், குருவே வாழ்க எங்களுக்கு நாங்களே சமைச்சுக்கிறான்ட்டு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த மாதிரி அந்த காம எண்ணங்களோடு சில ரசிகர்கள் வருவாங்க. எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய அந்த காம பார்வைகளுக்கு மீறி அந்த காம செயல்பாடுகளுக்கு மீறி அவங்கள சந்தோஷப்படுத்துகிற ஒரே அந்த அந்த கிராமிய தெருக்கூத்து கலைஞர்கள் உண்மையிலே அவங்களுடைய தியாகத்துக்கு உண்மையிலே ஈடே கிடையாது. ஒரு 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுத்து அந்த 2 மணி நேரம் ஜனங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் என்ன பாடுபடுறாரு. இன்னைக்கு 3/4 நேரம் என்ன மாப்பிள்ள படம் வாடா போகலாம் அப்படின்ட்டு பாப்கார்னை வாங்கிட்டு வெளியே போடுறேன், டீயை குடிக்க போகிறேன், ஒரு 1 மணி நேரம் ஒரு சின்ன ஒரு பிட் இந்த படம்
ஒரு குறும்படத்தை கூட இன்னைக்கு உட்கார வச்சு ரசிக்க வைக்க முடியல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் இல்லை, 11 மணி நேரம் சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 6 மணி வரைக்கும் அந்த மக்களை ரசிக்க சிரிக்க சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த படம் தான் இந்த டப்பாங்குத்து படம். கண்டிப்பாக அந்த படம் வந்து தியேட்டரில் ஓடும் பொழுது அந்த பாடல்களை கேட்டு எல்லோரும் விசில் அடித்து மிகப்பெரிய உற்சாகப்படுத்தி, காரணம் இன்னைக்கு நமது தமிழ் பண்பாடு தான் உலகத்திலே சிறந்த பண்பாடு என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். காரணம், இந்த கீழடிங்கிற இடத்துல இருந்த ஒரு நெல்மணியை எடுத்து அமெரிக்காவில் ஆராய்ச்சி செய்து அந்த நெல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தியான நெல்லுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கான். 2900 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டான நெல்மணின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்த இனம் நமது தமிழினம். அதுவும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கீழடி சிவக்கலை போன்ற ஊர்களில் தான். அதனால தான் இந்த மதுரையில் உற்பத்தியான இந்த அற்புதமான கலையை மிக சிறப்பாக தனது படத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராம்ஜி ஜெகநாதன்.